இதே மாதிரி ஒரு இன்னொரு ஞானி, அவர் ஒரு அரசவைக்கு வர்றார். அப்போ அந்த அரசவையில் உள்ளவங்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய பிரச்சனைகள்லாம் தான் ஞானிகிட்ட சொல்கிறாங்க, சாமி எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதை தீர்க்கறதுக்கு வழி தெரியல, நீங்கள் தான் தீர்க்கணும் சாமிங்கிறாங்க. அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறான்னு சொன்னால், எப்போ அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஏன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, நான் சரி பண்ணி கொடுத்துட்றேங்கிற. அப்போ அந்த மன்னர் சொல்கிறார், சாமி பிரச்சனை வெளியே இருந்தால் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், பிரச்சனைலாம் எங்களுடைய மனசில் இருக்குது, மனசில் இருக்க பிரச்சனை எப்படி சாமி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும் சொல்லி இவர் அவங்க மன்னர் கேட்குறார். அப்போ ஞானி சொல்கிறார், எப்படி சரிதான்ப்பா, மனசில் உள்ள பிரச்சனையை ஹேண்ட் ஓவர் பண்ணுற கஷ்டம்தான், ஆனால் மனசில் தான் பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தருதான்னுட்டு கேட்குறாரு. ஆமாம் சாமி, மனசுக்குள்ளே தான் பிரச்சனையாக இருக்குங்கிறது நல்லா தருது. அப்போ மனசுக்குள்ளே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும், அது எங்கே தான் இருக்குதுன்னுட்டு அதில் மனசுக்குள்ளே நீனே லொக்கேட் பண்ணு, நான் அங்கே வந்து சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ அந்த மன்னர் தனக்குள்ளே எட்டி பார்க்குறார், பிரச்சனை எங்கே தான் இருக்குது, எங்கே தான் மையம் கொண்டு இருக்குன்னு சொல்லி தனக்குள்ளே எட்டி பார்க்குறார். எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சாமி உள்ளே எட்டி பார்த்தா உடனே உன்னையுமே காணுமேங்கிறார். அப்போ அந்த ஞானி கேட்குறார், இப்போ நீ தான் பிரச்சனை இருக்குன்னா, இப்போ நீ தான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறான், இப்போ உண்மையிலே பிரச்சனைன்னுட்டு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா, இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா. ஏன்னா நம்ம வந்து நிறைய பிரச்சனை பிரச்சனைங்கிறோம், கிட்ட போய் பார்த்தா உன்னையுமே காணும், கிட்ட போனாலும் இருக்கணும்ல, கிட்ட போனால் உன்னையும் காணும். இப்போ மனசு, மனசில் தான் பிரச்சனை இருக்குது, மனசில் தான் பிரச்சனை இருக்குது, மனசில் தான் வேதனை இருக்குது, மனசில் தான் தொந்தரவு இருக்குது. மனசுன்னா என்ன? அந்த காலத்தில் உள்ள ஒரு புராண கதை, தேவர்கள் அசுரர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எப்பவுமே சண்டை தான். இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ரெண்டு பேருக்கும் தகப்பனார் ஒருத்தர் தான், தேவர்களுக்கும் தகப்பனார் ஒருத்தர் தான், அசுரர்களுக்கும் ஒரே தகப்பனார் தான், தாயார் தான் வேறு, சகோதரர்கள் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் தான், அவர் அவங்க தான் அடிச்சுட்டு கிடப்பாங்க. அப்போ அந்த அசுரர்களுடைய குருநாதர் வந்து ஒரு யாக தீயை வளர்த்து அதில் ஒரு பூதத்தை கிரியேட் பண்ணுறார், கிரியேட் பண்ணி தேவர்களுக்கு எதிராக ஏவி விடுறார். அப்போ அந்த தேவர்கள் வந்து அந்த பூதத்தை ஏற்று சண்டை போட்டு பார்க்குறாங்க, அந்த பூதத்தை ஒன்றுமே பண்ண முடியல. அந்த பூதம் வந்து தேவர்களை கடும்பாடு படுத்துது. அப்போ அந்த தேவர்கள் வந்து விஷ்ணுகிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ இந்த விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த பூதத்தை எதிர்த்து உங்களால் சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா அந்த பூதத்துக்கு மனசே கிடையாது, அதனால் உங்களால் சண்டை போட்டு அந்த பூதத்தை ஜெயிக்கவே முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பூதத்தை சண்டை போடுற மாதிரி ஒரு மூணு தடவை சண்டை போடுங்க, மூணு தடவை சண்டை போட்டுட்டு தப்பி ஓடி வந்துடுங்கிறாங்கிறார். அதே மாதிரி தேவர்களும் அந்த பூதத்தை எடுத்து சண்டை போடுறாங்க, ஒரு மூணு தடவை சண்டை போட்டு தப்பி ஓடி வந்துடுறாங்க. அடுத்தாப்புல என்ன பண்ணணும்னுட்டு சொல்லி ஆலோசனை கேட்குறாங்க. வேணுமா நீங்கள் சண்டை போடுங்கன்னு சொல்லி சண்டை போட்டு ஜெயிங்கன்னு சொன்ன உடனே நாலாவது தடவை சண்டை போட்டு அந்த பூதத்தை ஜெயிச்சிட்றாங்க. இப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஒவ்வொரு தடவை சண்டை போடுறது ஒரு மெமரியாக வந்து ரெக்கார்ட் ஆயிடும், ஒரு நினைவு குறிப்பாக வந்து ரெக்கார்ட் ஆயிடும், அந்த மெமரியில் இருந்து தான் மனசே ஃபார்ம் ஆகுது, அந்த மெமரி இல்லைன்னா மனசே கிடையாது. மனசு மனசுன்னுட்டு சொல்லிகிட்டு இருக்கிறோம், உண்மையில் இங்கே மனசுன்னுட்டு ஒன்றும் கிடையாது. நம்ம மெமரியினுடைய இயக்கத்துக்கு பேர் தான் மனசு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாமே ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரிது, ஆனால் கிட்ட போனால் அங்கே ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். அனைவருக்கும் வணக்கம். சேலத்தில் நடக்கிற ஞான முகாமில் ஸ்ரீ பகவத் ஐயாவே கண்டக்ட் பண்ணுற இந்த ஞான முகாமில் நேரடியாக நீங்கள் வந்து கலந்துக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கலந்துக்கங்க. அப்படி சப்போஸ் கலந்துக்க முடியாட்டி, வேறு என்னென்ன விஷயங்கள் இருந்தாலும் அதை ரீஅரேஞ்ச் பண்ணி
கலந்துக்கிறதுக்கான முயற்சி எடுத்து கண்டிப்பாக கலந்துக்கங்க. ஸோ இந்த ஞான முகாம்னால என்ன கிடைக்கும், நம்மளுக்கு நம்மளை வந்து எந்த நிபந்தனையுமே இல்லாமல் அன்கண்டிஷ்னலாக யாராவது ஒருத்தவங்க நம்மளை லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை பூரா எந்த நிபந்தனையும் இல்லாமல் நம்மளை அன்கண்டிஷ்னலாக அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரை நீங்கள் அந்த முகாமில் சந்திப்பீங்க. இதுக்கு வந்து நான் கேரண்டி, இட்ஸ் அ ப்ராமிஸ். நம்மளை அன்கண்டிஷ்னலாக அக்செப்ட் பண்ணுறது வந்து ஐயாவை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஐயாவை சொல்லலை, ஐயாவும் நம்மளை அன்கண்டிஷ்னலாக அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி நம்மளை அன்கண்டிஷ்னலாக அக்செப்ட் பண்ணுறவங்கள அந்த ஒரு நபரை நம்ம வீட்டுக்கு நம்ம லைஃப் லாங்காக கூட்டிகிட்டு போகலாம். ஓகே, தேர் கோயிங் டு ஸ்டே வித் அஸ், நம்ம கூடயே இருக்க போகிறாங்க. நம்மளை அன்கண்டிஷ்னலாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபரை நம்ம சந்திப்போம். அவங்கள நம்ம வாழ்க்கை பூரா நம்மளோடய இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நபரை சந்திக்கணும்னு ஒரு ஆசை, விருப்பம், டிசைர் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஞான முகாமில் கலந்துக்கங்க. இதை தவிர உலகத்தில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது வேறு என்ன இருக்குது? ஸோ ப்ளீஸ் கம், வெல்கம் டு ஞான முகாம்.